அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். தமிழ்நாட்டின் பயிர் வகைகள், அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். அது எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ முதல்ல பாட அறிமுகத்துக்கு போனோம்னா, தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய முக்கியமான பயிர்களை அடையாளம் பார்த்து அதோட முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அதுபோக என்ன, எந்தெந்த மாதிரி பயிர்களில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து, வெறும் ஊட்டச்சத்துன்ற மட்டும் இல்லை, சரிவீத ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுபோக கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகின்றன இந்த பயிர்கள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகின்றன. சில பயிர்கள் மண் வளத்தை அதிகரிப்பதுடன் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது பயிர்கள் முக்கியமாக நமக்கு தானியங்கள் தீவனம் கொடுக்கறது போக மண் வளத்தையும் அதிகரிக்கிறது. அதுபோக நம்ம நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறது. அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான தட்பவெப்பநிலை நிலவுது, மண் வகைகள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றையும் பல்வேறு வகையான பயிர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், சாகுபடி பண்ணுறோம்னு நம்ம முதல்லையே பார்த்தோம். அப்போ இந்த பயிர்கள்லாம் எப்படி வளர்க்குறாங்க நம்ம விவசாயிகள்? சமவெளி பகுதிகளில் இருக்குது, மலைத்தோட்ட பயிர்கள்லையும் இப்போ செய்கிறாங்க. அதாவது அதோடய வாழிடத்தை பொறுத்து அதை வகைப்படுத்துகிறாங்க. அதாவது சமவெளி, அதுபோக என்னது மலைத்தோட்ட பயிர்கள் சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு வகையான வகைப்பாடு எப்படி பார்க்கலாம், அதோடய வாழ்நாளையை அடிப்படையாக கொண்டு வகைகளாக பிரித்தோம்னா, குறுகிய கால பயிர், மத்திய கால பயிர், நீண்ட கால பயிர் மற்றும் பல்லாண்டு கால பயிர்கள்னு சொல்லி நான்கு வகையாக பிரிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம படிக்க போகிறது வேளாண் பயிர்களை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அதில் என்னென்ன வருது, தானிய பயிர்கள் வருது, சிறுதானிய பயிர்கள் வருது, குறுதானிய பயிர்கள் வருது, பயிர் வகை பயிர்களை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கடுத்தபடியாக எண்ணெய் ஊற்று பயிர்கள், அடுத்து நார்பயிர்கள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், சர்க்கரை பயிர்கள்னால் என்னென்ன, அதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, உரப்பயிர்கள்னால் என்ன, அதை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன, கடைசியாக ஒன்பதாவது பேர் வந்து தீவன பயிரை பற்றி படிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் முதல்ல படிக்க போகிறது. ரெண்டாவதாக படிக்க போகிறது தோட்டக்கலை பயிர்கள். சரி, தோட்டக்கலை பயிர்கள் என்னென்ன, மொத்தம் எட்டு வகையான தோட்டக்கலை பயிராக பிரிச்சுருக்கோம். அதில் ஒன்று வந்து ரொம்ப முதன்மை பயிர் வந்து காய்கறி பயிர்கள். ஏன்னா காய்கறி இல்லைன்னா நமக்கு எந்த விதமான உணவு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக ரொம்ப அதிகமாக பயன்படக்கூடியது வந்து நமக்கு காய்கறிகள் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழப்பயிர்கள், அதுக்கடுத்து கிழங்கு வகை பயிர்கள் நம்ம சொல்கிறோம், அடுத்து நறுமண பயிர்கள், நறுமண பயிர்களுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம், மலர்பயிர்கள் பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து மலைத்தோட்ட பயிர்களை பற்றி படிக்க போகிறோம், அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லாகிரி பயிர்கள். அப்போ இந்த தோட்டக்கலை பயிர்களில் எட்டும், வேளாண் பயிர்களை பொறுத்தளவில் ஒன்பது வகையான பயிர்களை பற்றி இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகிறோம். முதல்ல வந்து தானிய பயிர்கள், இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சீரியல்ஸ். அந்த தானிய பயிர்கள்லாம் என்னென்னா, மனிதன் உணவு தேவைக்காக அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய அதே நேரத்தில் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்டை தரக்கூடிய புல்வகை குடும்பம் சார்ந்த பயிர்கள் தான் தானிய பயிர்கள்னு சொல்கிறோம். இப்போ புல்வகை வந்து நம்ம முதல்ல கிராமினேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, இப்போ அதாவது போயேசின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்போ இந்த தானிய பயிர்களில் முக்கியமாக என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த தானிய பயிர்களில் என்னென்ன சத்துக்கள், கார்போஹைட்ரேட் தவிர மற்ற சத்துக்கள் என்னென்ன அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் இருக்குது. சரி, அப்புறம் தானிய பயிர்களுக்கு என்னென்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல், கோதுமை, பார்லி, ஓட்ஸு, ரை. இந்த பார்லி, ஓட்ஸ், ரைலாம் வட இந்திய பக்கம், கோதுமை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வட இந்திய பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க. நமக்கு நம்ம பகுதியில் முக்கியமான பயிர் தானிய பயிர்னு பார்த்தோம்னா நெல் தான் நமக்கு முதன்மை பயிராக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக தான் மற்ற பயிர்கள்லாம் வருது. இதில் நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் நெல்லும் கோதுமையும், இந்தியான்னு சொல்ல முடியாது, உலக அளவில் நெல்லும் கோதுமையும் தான் முதன்மையான உணவு பயிர். அதுக்கடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா கோதுமை,
தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நெல் தான் முதன்மை உணவு பயிராக பயிராகிறது. அப்போ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தளவில் நெல்லுன்னு சொல்லலாம், வட இந்தியாவை பொறுத்தளவில் கோதுமைன்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம தானிய பயிர்களை பற்றி சொல்கிறோம். அதுக்கடுத்து தானிய பயிர்னு சொன்னோம், தானிய பயிரில் கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். அதில் இதில் முக்கியமாக கார்போஹைட்ரேட் அல்லது மாவுச்சத்துங்கிறது அதிகமான எரிசக்தி ஆதாரமாக இருக்குது நமக்கு உடம்புக்கு. இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுதுன்னா உடல் சரியாக செயல்பட உதவுகிறது, அதுபோக இதய நோய்க்கான ஆபத்தையும் குறைக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுது. இதெல்லாம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தோட பணிகள். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தானிய பொருளை பற்றி படிக்கும்போது அதில் என்ன பயிர் இருக்கு, என்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தபடியாக நம்ம ரெண்டாவது பயிர் என்ன பார்க்குறோம், சிறுதானிய பயிர்கள். அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் மில்லட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மில்லட்ஸை வந்து தானிய பொருளுக்கு அடுத்து அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் தான் இந்த சிறுதானிய பயிர்கள். அதாவது தானிய பொருளை அடுத்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும், இதில் என்ன இருக்குது மாவுச்சத்தை தரக்கூடிய புல்வகை குடும்பத்தை சார்ந்த பயிர்கள் தான் சிறுதானிய பயிர்கள்னு சொல்கிறோம். இதை வந்து மில்லட்ஸ். இதில் இதில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் போக குறைஞ்ச அளவு புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, தாது உப்புகள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அதுபோக விட்டமின்கள் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தோம்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, இந்த நான்கு விதமான பயிர்களுமே சிறுதானிய பயிர்களில் வருது. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது குறுதானிய பயிர்கள். இது வந்து மைனர் மில்லட்ஸ். குறுதானிய பயிர்களுக்கு வந்து மைனர் மில்லட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது சிறுதானியத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக சாகுபடி செய்யக்கூடியது. இதோட முக்கியத்துவம் என்னென்னா வறட்சியை முக்கியமாக தாங்கி வளருது. குறைந்த அளவு மழை இருந்தால் கூட இந்த குறுதானிய பயிர் வந்து என்ன பண்ணிடும், நல்லா வளர்ந்து வந்துடும். அதனால் வறட்சியை தாங்கி குறைந்த அளவு மழை பெய்யக்கூடிய பயிர் எதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், அதுதான் மானாவாரி பகுதின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இந்த மானாவாரி பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, இந்த குறுதானிய பயிர்களை அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. அது வந்து இதுவுமே புல்வகை குடும்பத்தை சார்ந்தது. அதுபோக அதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தோம்னா தினை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, இந்த ஐந்து வகையான பயிர்கள் சேர்ந்தது என்னது, குறுதானிய பயிர்கள். அதுக்கு தான் மைனர் மில்லட்ன்னு சொல்கிறோம். இந்த இதில் இந்த குறுதானிய பயிரை பொறுத்தளவில் முக்கியமாக என்னென்னா இந்த பனிவரகுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பனியை தாங்கி என்ன பண்ணுது, வளர்ந்துடுது. வேறு தண்ணி மழை பெஞ்சாலும் சரி பெய்யாட்டினாலும் சரி பனி இருந்தாலே போதும், இந்த பயிர் வந்து நல்லா நமக்கு வந்து மகசூலை கொடுத்து விடும். அதுக்கு அதனால தான் அது பேர் என்னது, பனிவரகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாலாவது பயிர் வந்து பயிர் வகை பயிர், பல்சஸ். பயிர் வகை பயிர் வந்து நமக்கு பயிர் சாகுபடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிர். ஏன்னா இந்த பயிர் வகை பயிரில் என்ன இருக்குது, புரதச்சத்து முக்கியமாக இருக்குது, புரோட்டீன். நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட்டுக்கு அடுத்து எது அதிகமாக தேவைப்படுது, புரோட்டீன் தேவைப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த புரோட்டீனை எது கொடுக்குதுன்னா பயிர் வகை பயிர்கள் கொடுக்குது. அதாவது இந்த பயிர் வகை பயிர்கள்னு சொல்லிட்டோம்னாலே லெகும் குடும்பம், அதாவது பல்சஸ், லெகும் குடும்பத்தை சார்ந்த பயிர்கள் தான் பயிர் வகை பயிர்கள். இது வந்து மனிதனுக்கு உணவாகவும் அதே நேரத்தில் கால்நடைகளுக்கும் பயன்படக்கூடிய தாவரங்களாக இருக்கிறனால பயிர் வகை பயிர்கள் வந்து நமக்கு பயிர் சாகுபடியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா பயிர் சுழற்சியில் பயிர் வகை பயிர் வரும், ஊடு பயிராகவும் அந்த பயிர் வகை பயிரை தான் போடுவோம். அதுபோக இந்த பயிர் வகை பயிரில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதோட வேர் மண்டலத்தில் வேர் முடிச்சுகள் இருக்குது. அந்த வேர் முடிச்சுகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடலை செடி உளுந்து பாசி பயிரெலாம் பிடுங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதோட வேர் பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த வேரில் என்ன இருக்கும், சிறு சிறு முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகள் எதுக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதில் என்ன இருக்குன்னா உள்ளே வந்து பாக்டீரியா இருக்குது, ரைசோபியம்ன்ற பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவோட வேலை என்ன, நம்ம காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி அது என்ன பண்ணுது, மண்ணின் வளத்தை அதிகரிக்க உதவுகிறது. அதனால தான் அந்த பயிர் வகை பயிரை நம்ம எதில் போடுறோம், ஊடு பயிராகவும் போடுறோம், கலப்பு பயிராக போடுறோம், எல்லா விதமான இதுக்குமே முக்கியமான சாகுபடி பயிருக்கு வந்து பயிர் வகை பயிர் வந்து நமக்கு. அதுபோக பயிர் சுழற்சி, பயிர் சுழற்சியிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த பயிர் வகை பயிர்கள் இருக்குது. சரி, இப்போ அதுக்கடுத்து இந்த பயிர் வகை பயிர்களுக்கு என்னென்னு உதாரணம் பார்த்தோம்னா துவரை, உளுந்து சொல்லலாம், பச்சைப்பயிறு,
கொள் அவரை தட்டைப்பயிறு கொண்டக்கடலை மொச்சப்பயிறு சோயா மொச்சை இதெல்லாம் வந்து நமக்கு பயிறு வைப்பயிர்களுக்கு உதாரணம்னு சொல்லி சொல்லலாம். அப்புறமா இந்த பயிறு வைப்பயிரில் முக்கியமாக என்ன சத்து இருக்குன்னு சொன்னால் புரத சத்து இருக்குன்னு சொன்னோம். எதனால் புரதம் வந்து நமக்கு உடம்பில் முக்கியமான ஒரு பொருளாக தேவைப்படுது? இந்த புரதம் வந்து உடலில் இருக்கக்கூடிய செல்களின் கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது. இதுதான் வந்து புரதத்தோட முக்கியமான வேலை. அப்போ நம்ம எப்பயுமே சாப்பாட்டில் வெறும் தானியப்பயிராக சாப்பிடாம சிறுதானியப்பயிர் குறுதானியப்பயிர் போக பயிறு வைப்பயிர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா வீட்டில் குழம்பு வைக்கும்போது ஏதாவது பயத்து குழம்பு வச்சிடறாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடணும். எனக்கு இந்த குழம்பு பிடிக்கும் அந்த குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லாமல் என்ன குழம்பு வச்சாலும் என்ன வகையான காய்கறிகள் பயிர் வகைகள் வச்சு பண்ணாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், விரும்பி சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே கிடைக்கும், ஒரு சரிவிகித உணவு கிடைக்கும். இப்போ அஞ்சாவது பயிர் வந்து என்ன பயிர்னா எண்ணெய் வித்து பயிர்கள், ஆயில் சீட் கிராப்ஸ். அப்போ அந்த ஆயில் சீட் கிராப்ஸ்னால் என்ன, எண்ணெய் சத்தை ஆதாரமாக கொண்ட பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகும். இது வந்து என்ன பண்ணுது, கொழுப்பு சத்தை அதிகமாக தருது. இப்போ நம்ம புரத இப்போ இது பயிர் வகைப்பயிரில் புரதம் எப்படி அதிகமாக இருக்கோ எண்ணெய் வித்து பயிர்களில் முக்கியமாக என்ன இருக்குது, கொழுப்பு இருக்குது, ஃபேட்டு. அப்போ கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு தேவை, ஆனால் அதிகமாக தேவையில்லை, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து லோ ஃபேட்னாயிரும், அதிகமான இருந்தால் ஃபேட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ இந்த கொழுப்பு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். அது வந்து என்ன பயிர்கள் மூலிமா நம்ம கிடைக்குது, எண்ணெய் வித்து பயிர்கள் மூலிமா தான் முக்கியமாகவே கிடைக்குது. அதுபோக என்ன, அது வந்து தாவர கொழுப்பு விலங்கு கொழுப்புன்னு சொல்லி சொல்கிறோம். அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலங்குலேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடுது. இந்த அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு முக்கியமாக அந்த பயிறு வகைப்பயிர்களை சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது, நமக்கு தேவையான கொழுப்பு சத்து கிடைச்சிரும். கொழுப்பு சத்துன்னு சொன்னால் நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம உடம்புக்கு தேவையான அது ஒரு முக்கியமான ஒரு சத்து தான். அதை கொடுக்கக்கூடிய பயிர்கள் தான் இந்த எண்ணெய் வித்து பயிர்கள். ஏன் எதனால் கொழுப்பு நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறோம், நமக்கு இந்த உடம்பில் எனர்ஜி இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல சேகரித்து வைக்கக்கூடிய இந்த கொழுப்பு தான் நமக்கு என்ன பண்ணுது, தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அப்போ இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு உணவாகவும் பயன்படுது, அதுபோக பல்வேறு வகையான தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் பயன்படுகிறது. இப்பயிர்கள் என்ன பண்ணுதுன்னா வேளாண் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கின்றன, பேக்போன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா நிலக்கடலை, சூரியகாந்தி, எள், ஆமணக்கு, கடுகு மற்றும் ஆளிவிதை. நமக்கு நிலக்கடலேருந்து என்னென்ன கிடைக்குது, கடல் எண்ணெய் கிடைக்குது. சூரியகாந்திலேருந்து சூரியகாந்தி எண்ணெய், எள்ளுலேருந்து என்னென்ன கிடைக்குது, நல்லெண்ணெய் கிடைக்குது. ஆமணக்குலேருந்து விளக்கெண்ணெய் கிடைக்குது, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கடுகுலேருந்து கடுகு எண்ணெய், இந்த மாதிரி பல்வேறு விதமான எண்ணெய்களும் நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு சமையலுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடியது இந்த எண்ணெய்கள். அதுபோக நமக்கு உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்தை கொடுப்பதும் எண்ணெய் வித்து பயிர்கள் தான். ஏன்னா அசைவ பிரியர்கள் சாப்பிட்றது வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து கொழுப்பு சேர்ந்துடுது. ஆனால் இந்த அசைவம் சாப்பிடாமல் சைவ பிரியர்களுக்கு முக்கியமாக எது வருதுன்னா இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, கொழுப்பு சத்து கிடைச்சிருது. அதுக்கடுத்து இந்த கொழுப்பு சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா கொழுப்பு சத்து வந்து கொழுப்பு எதுக்காக நமக்கு தேவைப்படுதுன்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் ஏ, டி, இ அதுபோக கே இந்த நாலு வகையான விட்டமின்களையும் உறிஞ்சிறதுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய பொருள் தான் என்னது, இந்த கொழுப்பு சத்து. இந்த கொழுப்பு சத்து இல்லைன்னா இந்த ஏடிஇகேன்ற விட்டமின்களை உடம்பு வந்து என்ன பண்ண முடியாது, உறிஞ்சிக்கிற முடியாது. அதுவும் போக இந்த கொழுப்பு சத்தால் உருவாகக்கூடிய ஒமேகா மூணு வந்து நமக்கு உடல் நலத்திற்கு ஏற்றது. இந்த ஒமேகா மூணுங்கிறது நம்ம எண்ணெய் வித்து பயிர்களில் இருக்குது, அசைவம் பார்க்கும்போது நமக்கு இதுலேருந்து இருக்குது, மீன் உணவுகள்லேருந்து இருக்குது. அதனால தான் மீன் எண்ணெயெலாம் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஒமேகா த்ரீ. அதுதான் நம்ம அந்த கொழுப்பு சத்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஆறாவது வகையான பயிர்கள்னு பார்த்தோம்னா நார்பயிர்கள், ஃபைபர் கிராப்ஸ். நம்ம உடம்புல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆடைகள்லாம் அணிகிறோம், அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன பயிர், இந்த நார்பயிர்கள். இதிலேருந்து கிடைக்கிறது நமக்கு வந்து பருத்தி, பருத்தியிலேருந்து கிடைக்கக்கூடியதை நமக்கு ஆடைகளாக செஞ்சு நம்ம
முக்கியமாக போட்டுக்கிறோம். அப்போ அந்த ஃபைபர் கிராப்ஸ், அதாவது நாற்பயிர்கள் சொல்கிறது, அதுலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா ஆடை மற்றும் பிற தொழில் தேவையான நாற்பொருளை கொடுக்கும் பயிர்கள் தான் இந்த நாற்பயிர்கள்னு சொல்லி சொல்கிறோம். இதுலேருந்து நமக்கு வேறு என்னென்ன கிடைக்குதுன்னா உடை கிடைக்குது, சணல் கிடைக்குது, கயிறு மற்றும் படுக்கைகள் தயாரிக்கிறதுக்காக இந்த நாற்பயிர்கள் வந்து என்ன பண்ணுது பயன்படுகிறது. இந்த நாற்பயிர்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் முக்கியமாக என்னென்ன காய் இருக்குது, தண்டு இருக்குது, இலைப்பகுதி இருக்குது. இந்த மூன்று விதமான பகுதியிலேருந்துமே நமக்கு நார் கிடைக்குது. நம்ம ஒரு பகுதி மட்டும் கிடையாது, காயிலேருந்து கிடைக்குது, தண்டுலேருந்து கிடைக்குது, இலையிலேருந்து கிடைக்குது. இப்போ காயிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா பருத்தி, பருத்தி அடித்து நமக்கு வர்றதுல அது வந்து காயிலேருந்து கிடைக்கிறதா நமக்கு வந்து காய்ப்பகுதி அது. அதுக்கடுத்து தண்டு பகுதி என்னதுன்னு பார்த்தோம்னா சணல், சணப்பு, புளிச்ச இந்த மூணுலையுமே தண்டை என்ன பண்ணுறாங்க, தண்டை தண்ணியில் ஊற போட்டு அடித்து அதுலேருந்து நார் பிடிச்சி எடுக்கிறாங்க, அது வந்து தண்டு பகுதியிலேருந்து கிடைக்குது. இப்போ இலைப்பகுதியிலேருந்து என்னென்ன கிடைக்குதுன்னா கற்றாழை, பனை. அதே இலை கற்றாழைங்கிறது அது ஒரு இலைப்பகுதி தான் அது, அதுபோக பனைங்கிறதும் அது ஒரு இலைப்பகுதி தான். இது இந்த மூணுமே என்ன பண்ணுது இந்த இலைப்பகுதியிலேருந்து நமக்கு தேவையான நார் கிடைக்கிறது. அடுத்து ஏழாவது வகையான பயிர் வந்து சர்க்கரை பயிர். இதுக்கு வந்து சுகர் கிராப்ஸ்னு சொல்கிறோம். சர்க்கரை சத்து அதிக அளவில் கொண்ட பயிர்களுக்கு பிறகு என்ன பேர், சர்க்கரை பயிர்கள், சுகர் கிராப்ஸ். சர்க்கரை சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரிக்ஸ் மீட்டரில் அந்த சர்க்கரை சாரை வச்சிட்டோம்னா வச்சு பார்த்தோம்னா ரீடிங் வந்துடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கக்கூடிய கரும்பில் எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் பிரிக்ஸ் மீட்டர், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ சர்க்கரை பயிருக்கு என்னென்ன உதாரணம் பார்த்தோம்னா முக்கியமாக கரும்பு, கரும்பு தான் சர்க்கரைக்கு முதன்மையான பயிர். அதுக்கடுத்து பீட்ரூட்டு, பனை, இந்த மூணு தான் வந்து முக்கியமாக சர்க்கரை பயிராக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அதுபோக என்ன பண்ணுறோம்னா இந்த பல விதமான மூன்று விதமான பயிர்களிலிருந்தும் அதுபோக சிறிய அளவில் நம்ம எடுத்தாலும் அதிகமாக எடுக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை வந்து கரும்புலேருந்தே எடுக்கிறாங்க. எவ்வளோன்னா ஒரு கிட்டத்தட்ட 60% வரைக்கும் நம்ம சர்க்கரை தேவையை பூர்த்தி செய்கிறது இப்போதைக்கு கரும்பு தான். அதுக்கடுத்து வந்து பீட்ரூட்லேருந்து நமக்கு 38% அளவுக்கு என்ன கிடைக்குது, சர்க்கரையின் அளவு கிடைக்கிறது. பிற பயிர்கள், பிற பயிர்கள் என்னென்ன, பனை, இனிப்பு சோளம். சோளத்திலே இனிப்பு சோளம் இருக்குது. பனை, பனையிலேருந்து நமக்கு பனை வெள்ளம், பனங்கற்கண்டு, இந்த மாதிரி பல்வேறு விதமான நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குது. அப்போ அதுலேருந்து நமக்கு வெறும் 2% தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பனையிலிருந்து வரக்கூடிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்ததுனால இந்த பிற பயிர்கள்னு சொல்லி சொல்கிறோம்ல, நிறைய பேர் இப்போ சீனிலாம் நிறையா அதிகமாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா அது பெரும்பாலும் இந்த கார்பன் சல்ஃபர் டை ஆக்சைடு மூலியமாக செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்குது. அப்போ நம்ம எவ்வளோ காலம் சீனியை குறைச்சிட்டு இந்த மாதிரி பனையிலேருந்து வரக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த பனையோட மகத்துவத்தை இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் புரிஞ்சு நிறையா இப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது கொடுத்து அது கூடால என்ன பண்ணலாம், கரும்பு, கரும்பு இருக்கு. இப்போ கரும்பு தான் நமக்கு முதன்மை பேருன்னு சொன்னோம் சர்க்கரை பேரை பொறுத்தளவில். அது என்ன பண்ணுது, கரும்பு பூக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் கரும்பு என்ன பண்ணும், பூக்கும். எல்லா சமயம் பூக்காது, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் பூக்கும். அதுக்கு தேவையான தட்பவெப்பநிலை, அந்த காலநிலை, சீதநிலை, சீதோஷனில் இருந்தால் தான் பூக்கும். இந்த கரும்பு பூக்கிறதுக்கு முக்கியமாக எங்கெங்கே பூக்கும்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற சூழ்நிலை கோயம்புத்தூர்லேயே, நம்ம தமிழ்நாட்டு புறத்தில் கோயம்புத்தூர் நிலவுது, லக்னோலையும் நிலவுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரும்பு பூத்து அதில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து ரொம்ப சிறிய விதைகளாக இருக்கும். இந்த கரும்புலேருந்து வரக்கூடிய விதைகளை வச்சு தான் நிறைய கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சிக்கு நமக்கு என்ன பண்ணுது நிறைய பயன்படுகிறது. அதனால தான் கரும்பு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் கோயம்புத்தூரில் லக்னோவில் வந்து நிறைய நல்ல சிறப்பான முறையில் ஆராய்ச்சி போய் புது புது ரகங்களை கண்டுபிடிச்சி அதிகமான அளவு சர்க்கரை சத்து வரக்கூடியதும் குறுகிய காலத்தில் வரக்கூடிய கரும்பு பயிர்களையும் ஒட்டு சேர்த்து நிறைய புது புது ரகங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுபோக திருச்சியிலையும் இருக்குது, இது மாதிரி கடலூர், இதெல்லாம் வந்து கரும்பு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஊர்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கரும்பு பற்றி சர்க்கரை பயிரை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அந்த கரும்பு பூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொடிசாக இருக்கும். நம்ம நாணல் பூ பார்த்துருக்கீங்கள, அதே மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணும், காற்றுல பறந்து போகும். அதே மாதிரி தான் இது என்ன பண்ணும், வெடித்து காற்றுல பறந்து போகும். இது வந்து 1 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும், ரொம்ப மெல்லிய மிருதுவான ரோமங்கள் இருக்கும். ரோமங்கள் இருக்கிறனால தான் என்ன பண்ணுது, இது காற்றுல
பறந்து போயிடுது. அப்போ இந்த கரும்பு பூவை வந்து விதைகள் உருவாக நேரம் அதை சேகரித்து அதுலேருந்து கரும்பு உற்பத்தி பண்ணி நிறைய ஒட்டு சேர்த்து புது புது ரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது விட்டமின்கள் எதுக்காக நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இந்த விட்டமினை பொறுத்தவரை விட்டமின் சியும் டியும் நமக்கு ரொம்ப பயன்படுது. விட்டமின் சி வந்து என்ன பண்ணுதுன்னா, போலிக் அமில குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது. அதுபோக விட்டமின் டி என்ன பண்ணுதுன்னா, கால்சியம் ஹோமியோ ஸ்டேசிஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உதவுகிறது. இந்த கால்சியம் ஹோமியோ ஸ்டேசிஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான உடற்செயலியல் நிகழ்ச்சிகள். அப்போ அந்த விட்டமின் வந்து நமக்கு முக்கியம். அதாவது என்னென்னா, விட்டமின் சியும் டியும் அது அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ சர்க்கரை பயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து எட்டாவது பயிர் வந்து உரப்பயிர்கள், மெனியூர் கிராப்ஸ். மெனியூர் கிராப்ஸ்னால் என்ன, மண்ணிற்கு வளம் சேர்க்க பயன்படும் பயிர்கள் வந்து உரப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், பசுந்தாள் உரப்பயிர், பசுந்தலை உரப்பயிர். பசுந்தாள் உரப்பயிர்னா க்ரீன் மெனியூர் கிராப்ஸு, பசுந்தலை உரப்பயிர்னா க்ரீன் லீஃப் மெனியூர் கிராப்ஸு. இப்போ முதல்ல பார்க்க போகிறது பசுந்தாள் உரப்பயிர், அதாவது க்ரீன் மெனியூர் கிராப்ஸு. இந்த க்ரீன் மெனியூர் கிராப்ஸு, இந்த பசுந்தாள் உரப்பயிர்னாலே நமக்கு முக்கியமாக லெகும் குடும்ப பயிர்கள் தான். அனைத்து விதமான பசுந்தாள் உரப்பயிருமே இதில் தான் வருது, லெகும் குடும்பத்தில் தான் வருது. அப்போ இந்த அந்த அளவுக்கு இது வந்து என்னது, அதாவது லெகும் குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏற்கனவே நம்ம லெகும் பற்றி படித்தோம். இந்த பசுந்தாள் உரப்பயிருமே இதில் தான் வருது, லெகும் குடும்ப பயிர்களில் தான் வருது. அதில் முதல்ல வந்து பசுந்தாள் உரப்பயிர், அதில் இந்த லெகும் குடும்ப பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சு நம்ம நிலத்தில், எந்த நிலத்தில் நம்ம சாகுபடி செய்கிறோமோ அதில் விதைச்சி அதே நிலத்தில் உழுது மடக்கி அதை வந்து உரமாக பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் தான் பசுந்தாள் உரப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணம் என்னென்னு பார்த்தா, சணப்பை, தக்கப்பூண்டு, புளிஞ்சி, நரிப்பயிறு, மணிலா அகத்தி, அகத்தி, இதெல்லாம் வந்து நமக்கு உரப்பயிர்கள். பொதுவாக தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சணப்பை விதைச்சி விட்ருவாங்க, மஞ்சள் கலரில் பூத்து இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம முக்கிய உரப்பயிர்கள். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒரு பயிர் பாட்டு போட்டிருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க, அது வந்து எதுக்காக, மண்ணில் வளம் சேர்க்கறதுக்காக அப்பப்போ விதைச்சி விட்டு அதை மடக்கி உழுதுட்டால் நமக்கு வந்து மண்ணில் வந்து என்ன சேரும், ஊட்டச்சத்து சேரும், மண் வந்து நல்ல வளமான மண்ணாக மாறும். அதுக்கடுத்து உரப்பயிரில் பொறுத்தவரை ரெண்டாவது பயிர் வந்து பசுந்தலை உரப்பயிர், க்ரீன் லீஃப் மெனியூர் கிராப்ஸ். இந்த க்ரீன் லீஃப் மெனியூர்னா, சில தாவரங்கள் இருக்கக்கூடிய இலைகள் மற்றும் மெல்லிய தண்டு பகுதியை மட்டும் வெட்டி கொண்டு வந்து அதை நம்ம விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் போட்டு உழுது மடக்கி உழுது அதை நம்ம உரப்பயிராக பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, பசுந்தலை உரப்பயிர். இப்போ பசுந்தலை உரப்பயிர் வந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து நிலத்தில் போடுறதுக்கு பேர் தான் என்னது, பசுந்தலை. பசுந்தாள்னா அதே நிலத்தில் அப்படியே விதையை போட்டு அதிலே மடக்கி உழுதா பசுந்தாள் உரப்பயிர். பசுந்தலைனா வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் வெட்டி கொண்டு வந்து தேவையான தேவையில்லாத மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். அதுபோக நிறைய தரிசு நிலங்களில் ஆவாறை, கொளிஞ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம அதை கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து நம்ம நிலத்தில் பயிர் செய்யக்கூடிய நிலத்தில் கொண்டு வந்து போட்டு அப்புறம் அதை மடக்கி கொள்ளுது, அதை வந்து உரமாக பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, பசுந்தலை உரப்பயிர்கள், க்ரீன் லீஃப் மெனியூர் கிராப்ஸ். சரி, இதுக்கு என்னென்ன உதாரணம், வேம்பு. வேம்பு வேம்பு வந்து நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை கொஞ்சம் அந்த தலைகளை வெட்டி கொண்டு வந்து போடலாம். அது அதுக்காக அதாவது இலைகளும் மெல்லிய தண்டு போயிருந்தே வெட்டணும், நம்ம வாட்டுக்கு அதுக்காக மரத்தை பிடிச்சி என்ன பண்ணிடக்கூடாது, வெட்டி கொண்டு வந்து போடக்கூடாது. அதே மாதிரி தான் புங்கா, புங்கா இலையை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், வெட்டி போடலாம். எருக்கு, எருக்குலாம் ரொம்ப நல்ல உரம். அந்த காலத்துலலாம் எருக்கு எங்கேயுமே பார்த்தாங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்கக்கூடிய எருக்குகளை பூரா வெட்டி கொண்டு வந்து நிலத்தில் போட்டு நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இயற்கை விவசாயம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிளேரிசிடியா, கிளேரிசிடியாவும் அதே மாதிரி தான். அது மாதிரி அதுக்கடுத்து சூபா புல், அதுக்கடுத்து என்ன பண்ணுது, பூவரசு, ஆவாறை. ஆவாறைலாம் மஞ்சள் கலரில் பூத்திருக்கோம், நம்ம சாதாரணமாக ரோட்டோரங்கள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பசுந்தலை உரப்பயிர். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணணும், வெட்டி கொண்டு வந்து போட்டு அதை வந்து நல்ல ஒரு உரப்பயிராக பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்ல மகசூல் நல்லா கிடைக்கும், இயற்கை உரமாகவும் பயன்படுகிறது. அதுக்கடுத்து உரப்பயிர்கள் முக்கியத்துவம் பார்த்தோம்னா, இது இந்த பிரச்சனைகளில் மண்ணை பற்றி போன பாடத்தில் பார்த்தோம், மண் நிவர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுகிறது. அதாவது குறைபாடுள்ள மண், பிரச்சனை உள்ள மண், அதாவது அமில மண்ணாக இருந்தாலும் சரி, ஊர மண்ணாக இருந்தாலும் சரி, கலர் மண்ணாக இருந்தாலும் சரி,
எந்த மண்ணாக இருந்தாலும் இந்த உரப்பயிர்களில் போட்டோம்னா என்ன பண்ணிடுறது, சரி பண்ணிடுது, மண்ணின் கட்டமைப்பு மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு என்ன பண்ணுது, மேம்படுகிறது, அதாவது சாயில் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுபோக மண்ணில் ஊட்டத்திறனையும் அதிகரிக்குது, உற்பத்தித்திறனையும் என்ன பண்ணுது, அதிகரிக்கிறது. அதுபோக மண்ணில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்குது, காற்றோட்டத்தையும் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி உரப்பயிர்கள் வந்து நமக்கு பல்வேறு வகைகளையும் என்ன பண்ணுது, நல்ல சிறப்பான முறையில் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. முக்கியமாக இயற்கை விவசாயத்துக்கு வந்து என்ன பண்ணுது, ரொம்ப நல்லா பயன்படுகிறது. அடுத்து ஒன்பதாவது கடைசி பேர் வந்து தீவனப்பயிர், ஃபோரேஜ் கிராப்ஸ். இந்த தீவனப்பயிர்னு பார்த்தோம்னா இது எதுக்காகனா, முக்கியமாக கால்நடைகள் தீவனத்திற்காக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் தீவனப்பயிர்கள் எனப்படும். அதாவது கால்நடைகள் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி பன்றி வாத்து எல்லாத்துக்குமே எந்த ஒரு பயிருக்கும் அதுக்கு தீவனமாக போடக்கூடிய பயிர்கள் என்னது, தீவனப்பயிர்கள், ஃபோரேஜ் கிராப்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம். எப்படி, புல் வகை தீவனப்பயிர், ரெண்டாவது தானிய வகை தீவனப்பயிர், மூணாவது பயிர் வகை தீவனப்பயிர், நாலாவது மர வகை தீவனப்பயிர். புல், தானியம், பயிர் வகை, மர வகை, இந்த நாளையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, புல் வகைனா என்ன, நம்ம கம்பு நேப்பியர், கினியா புல், இது ரெண்டையும் சொல்லலாம். கம்பு நேப்பியர்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, நம்ம சீமப்புல்னு சொல்லி சொல்கிறோம்ல, நல்லா அடர்த்தியாக வளரும், வேகமாக வளரும். நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், கால்நடைகளுக்கு தீவனமாக நல்லா சிறப்பாக போடலாம். ஏன்னா அது அறுக்க அறுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சும்மா கொஞ்சம் போல தலைச்சத்து போட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம், அறுத்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையான உணவு பயிர் வந்து இது கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து கம்பு நேப்பியரும் கினியா புல் உதாரணம். தானிய வகைன்னு பார்த்துட்டோம்னா தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம். நம்ம சோளம் மக்காச்சோளம்லாம் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ அதுலேயே சோளத்துலேயும் மக்காச்சோளத்துலேயும் ஒட்டு சேர்த்து தீவனத்திற்காக, இப்போ அதாவது புல் வகைகளோட ஒட்டு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, தானிய வகையை தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து பயிர் வகை பயிர்கள், பயிர் வகை பயிர்கள்னு பார்த்தா குதிரை மசால், வேலி மசால், தீவன தட்டைப்பயிர், இதெல்லாம் வந்து பயிர் வகை பயிர்கள். நான் அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா மர வகை பயிர்களில் நம்ம ஏற்கனவே தெரியும், சூபா புல்லும் அகத்தியும் வந்து என்னது, மர வகை பயிர்கள்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம பல்வேறு வகையான வேளாண் பயிர்களை பற்றி படித்தோம். மாணவர் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து வீட்டுக்கு போய் இந்த நம்ம படித்த இந்த உணவு பயிர்களை பற்றி அதோட விதைகளை சேகரித்து ஒவ்வொன்றும் எதில் வருது, தானிய பயிரில் வருதா, சிறுதானிய பயிரில் வருதா, பயிர் வகை பயிரில் வருதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்கள் இனம் கண்டறிஞ்சு அதை தனித்தனியாக அதை அசைன்மெண்ட் மாதிரியே பண்ணி கொண்டு வந்து ஆசிரியரிடம் காமிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.